விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நம்பிராமைய சார் கூட நான் ஏற்கனவே நடிச்சிருக்கேன். பட் இந்த படத்தில் அவரோட இயக்கத்தில் நடித்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோ ஆக்டராக பார்க்கும்போது ஜென்ரலாக எல்லாம் கதை பேசிட்டு உட்காந்துருப்போம். பட் இதில் ஒரு இயக்குனராக ஒரு ஆக்டருக்கு என்ன தேவை, ஒரு சீனை விளக்கி சொல்கிறதாகட்டும், என்ன எதிர்பார்க்குறது, இது எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக சொல்லிடுவார். இருக்கிற குறைகளை ரொம்ப நாசுக்காக சொல்லி அது ஒன்றும் கொஞ்சம் இப்படி இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இயக்குனர் தம்பிராமையா அவங்கள்ட்ட. ஸோ அவரோட சன்னுக்கும் எனக்கும் நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் வரும். டான்ஸ் பார்த்தேன், அது பார்த்தோன்னே மூச்சு முட்டிடுச்சு. ஸோ அதை பற்றி சொல்லவே வேண்டாம். பட் நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு போர்ஷன் வரும்போது எங்கள் ரெண்டு பேருக்கும் நிறைய காம்பினேஷன் வரும். படத்தில் ரொம்ப வெள்ளியந்தியாக நடிப்பார். அது அவங்க அப்பாட்ட இருக்குது, அது அப்படியே பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு அப்படியே வந்துகிட்டு இருக்கும். பட் எந்த இடத்துல ஹீரோயிசமாக வரணுமோ அந்த இடத்துல அது தெளிவாக அதே செஞ்சார். ஒரு பதஷ்டம் இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு ஒரே ஒரு சிரமம் என்னென்னா, ஃப்ரேமில் இருக்கும்போது தம்பிராமையா சார் எதிரில் இருப்பார். என்னோடய கேரக்டர் மூஞ்சி இறுக்கமாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் கோபமாகவே இருக்கக்கூடிய கேரக்டராக இருக்கும். அவர் சும்மா பார்த்தாலே சிரிப்பு வரும். அவ்வளோ சேஷ்டைகள் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பார் கேரக்டர் படி. அப்போ வந்து எனக்கு யாரெல்லாம் பிடிக்காத அவங்களெல்லாம் நினச்சி நின்றுட்டு இருப்பேன். ஏன்னா சிரிப்பு வந்துடும், நம்மளால் ஃப்ரேம் கெட்டுப்படக்கூடாதுன்ட்டு ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் எனக்கு. பட் அவங்களெல்லாம் மைண்டில் கொண்டு வருவேன். ஏன்னா அவர் வழியே இல்லை, இவர் பண்ணுறது அவ்வளோ சேஷ்டைகள் பண்ணிட்டு இருப்பார். முடித்தவன் இப்படி ஓரமாக போய் கேட்கன்னு சிரிச்சிட்டு திருப்பி வந்து அடுத்த டேக்கு நிற்கணும். அந்த மாதிரி ஒரு 4-5 நாள் நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமான பீரியடு. ஸோ நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி உமாபதி இந்த இடத்துக்கு வரத்துக்கு முதல்ல தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கார். நடனமாகட்டும், ஃபைட் ஆகட்டும், அது எல்லாத்தையும் மீறி ஆக்டிங்கில். ஸோ அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். இட்ஸ் டன் அ வெரி குட் ஜாப் ஆஸ் அன் ஆக்டர். ஸோ அந்த படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த இனிமையான இசை வெளியீட்டு விழாக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா வந்து ஒரு சிறப்பான விழா. இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா நல்ல சிறந்த டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதில் எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, அதில் வந்து பெரும்பாலானவர்களை நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட முதல் படம் சத்யஜோதி ஃபிலிம்ஸில் நான் வந்து தயாரித்த முதல் படம் வந்து அந்த நாட்கள். அது பாக்யராசா டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணாருங்கிறது நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். 1980 நினைக்கிறேன். தம்பிராமையா சாரை வந்து நான் வந்து மைனா படம் பார்த்ததுலேருந்து அவரோட பெரிய ரசிகனாயிட்டு நான் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அப்புறம் தொடர்ந்து அவருடைய எல்லா படங்களும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். நல்ல எக்ஸலண்ட் காமெடியன், ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவார். அதே நேரத்தில் வந்து அவர் வந்து ஒரு சிறப்பான கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட. ரொம்ப நல்லா இமோஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். இப்போ சமீபத்தில் எங்கள் படத்தில் வந்து ரொம்ப அற்புதமான ரோல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருக்கு இவ்வளோ திறமை இருக்கும், இசையில் இவ்வளோ திறமை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது, பாடல்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லரும் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது சார். அண்டு உங்கள் பையன் உமாபதி வந்து நல்லா வந்து பிரமாதமாக டான்ஸ் ஆடி இருக்கிறாரு. ட்ரெய்லரில் பார்க்கும்போது நல்லாவும் நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் வந்து இந்த படத்தில் பங்கு பெற்ற மற்ற கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரும் கலைஞர் தம்பிராமையண்ண, கதை, திரைக்கதை, வசனம், இயக்கத்துடன் பாடல் எழுதி இசையமைத்து இந்த திரைப்படத்தை தயாரித்துள்ளார். ஒரு எப்படி இவ்வளோ பிஸியான டைமில் ஒரு நாளைக்கு 2 ஷூட்டிங் போக வேண்டிய அளவுக்கு அவருக்கு கால் ஷீட் டைட்டாக இருக்கும். இவ்வளோ டைம் ஒதுக்கி எப்படி இதை பண்ணுறதுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது வந்து எல்லாரை போல எனக்குமே ஆச்சரியம். ரொம்ப சிம்பிளாக சொன்னார், ஒரு நல்ல பையனை பெற்றுட்டேன்பா, எப்படியாச்சும் உழைச்சி முன்னுக்கு வரணும், எப்படியாச்சும் இந்த கலைத்துறையில் எனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக உள்ள ஒரு நல்ல பையனை வந்து
எனக்கு கிடைச்சிட்டான், கடவுள் கொடுத்துட்டான். நான் வந்து ஓடி ஓடி சம்பாதிச்சு என்ன நாலு ஃப்ளாட் வாங்கி போட்டு வாடகை வாங்கிட்டு சாப்பிட்றான்னு சொல்கிற அளவுக்கு உள்ள பையன் கிடையாது. அவன் நல்ல பையனாக பிறந்துட்டான். அவனுக்காக என்னோட டயத்தையோ என்னுடைய பணத்தையோ செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு. அதனால் மட்டும்தான் நான் அந்த படத்தை வந்து இந்த அளவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு தந்தைகிட்ட ஒரு தாயன்பு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் நான் பார்த்த சிறந்த அப்பாக்கள் அவர் ஒருத்தராக இருப்பார் நினைக்கிறேன். ஒரு ஒரு மக்களோடு மக்களாக, மண்ணோடு மண்ணாக, அந்த ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு லிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸ்ரேபிகண்ட மீனை போல சீமக்கருத கருவம் முள்ள போல அப்படின்னு எழுதியிருந்தார். எனக்கு நான் அந்த சாங் கேட்டோடனே எல்லாம் இப்போ டாஸ்மார்க்கையும் அல்லது வந்து ஒன்று டாஸ்மார்க்கு சுற்றி பாட்டு இருக்குது, இல்லைன்னா பப்பு சுற்றி பாட்டு இருக்குது. மண்ணோட மண்ணாக ஒரு சமகால கவிஞர்கள் எழுதாத ஒரு விஷயத்தை வந்து அவர் யோசிக்கிறாருன்னா, இன்னும் மக்கள்கிட்டேருந்தும் அவங்களோட மக்கள் மனத்துலேருந்து இன்னும் வந்து ஓரமாக போய் ஒரு முழு சினிமாக்காரர் ஆகாமல் மக்களோட மக்களாகவே கலந்து ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய நிறைய சினிமாவை ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர் அவர். அவர் வந்து அவர் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்ததை விட ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அந்த ஒரு ஒரு இசைக்கு அவர் கொடுக்குற முக்கியத்துவம்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் அவர் பண்ண படமாக இருக்கட்டும், அவர் நடிச்சுக்கிட்டு இருக்க படமாக இருக்கட்டும், எனக்கு அண்ணன் அண்ணன் சொன்ன வகையில் சிவானந்தனோட அடுத்த படம் பற்றி அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சிவான் அஜித் சாரோட காம்பினேஷனில் இதுதான் ஹையஸ்ட்டு ஹிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நம்ம படத்தை பற்றி பேசுவார், இது தவிர்த்து அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்க படத்தை பற்றி பேசுவாங்க, அவ்வளோ விஷயம் சொல்லுவாங்க. சினிமாவை முழுக்க முழுக்க நேசிக்கும் ஒரு கலைஞனும் ஒரு முழு தயாரிப்பு இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். நன்றி.